ஒரு ரிலாக்ஸான கேம்பிங் போகிறதுக்காக இடங்களை தேடும்போது ஒரு சிலர் சஜஸ்ட் பண்ண இடம் எங்களோட நோக்கத்தையும் மாற்றிடுச்சு. அங்கே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. அது எங்கே இருக்கும், எப்படி போகலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த இடம் கூகுள் மேப்லேயே எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் ப்ரட்டாஃப். இங்கேருந்து மெத்தாப்பு என்ற இடத்துக்கு போகிறதுக்கு 1.5 மணித்தியாலம் நடக்கணும். ராவணனுடைய புஷ்பக விமானம் தரையிறங்கிய இடமாக சொல்லப்படக்கூடிய பிரதேசம் அங்கு தான் இருக்குது. உண்மையில் இந்த பகுதி பற்றிய நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதை விட இந்த பிரதேசம் தொடர்பான நம்பகத்தன்மையும் குறைவாக தான் இருக்கு. காலாகாலமாக செவி வழி கடத்தப்பட்ட ஒரு கதையாக இதை சொன்னாலும் அது சம்பந்தமான ஆதாரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்றதும். ராவணன் சம்பந்தமான கதைகளை பொறுத்த வரைக்கும் ராவண குகையும் அதோட இணைந்த பாதைகள் சென்று சேர்றதாக கூறப்படுகின்ற பிரதேசங்களும் மிக முக்கியமானது. ராவண இல்ல நீர்வீழ்ச்சி, டோவ ரஜமகா விகாரை, இதே போல ராவணன் குகையிலிருந்து இன்னொரு பாதை நில்திய பொக்குண என்று சொல்லப்படக்கூடிய நிலக்கீழ் குகை மாளிகைக்கு செல்றதா சொல்றாங்க. நில்திய பொக்குண எல்ல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சுற்றுலா தலம். கூடுதலா இங்க அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போக விரும்புறவங்க போவாங்க. நிலமட்டத்திலிருந்து சிறிய ஒடுங்கிய பாதைக்குள்ள இறங்கி கடினமான பாதையில உள்ள போகணும். இந்த குகைக்குள்ள போகும்போது மிக அவதானமா இருக்கணும். பக்கத்தில் நிற்கிறவங்க கூட தெரியாத அளவு இருட்டான இந்த பகுதிக்குள்ள ஒவ்வொரு அடியும் அவதானம் எடுத்து வைக்கணும். குறிப்பிட்டளவு தூரம் உள்ள இறங்கி போகும்போது ஒரு பெரிய மாளிகையை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது இயற்கையா உருவானதா அல்லது யாராவது உருவாக்கிய மாளிகைன்றத சரியா நாங்க ஆராய்ச்சி செய்யணும்.
இந்த மாளிகையின் மேற்பகுதியில் நிறைய ஓவியம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இருக்கிறதால இந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு தெளிவா உங்களுக்கு தெரியல. மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் நிறைய நிற வேறுபாடுகள் காட்டுறதால ஓவியம் போலவே இருக்கு. அதே நேரம் இந்த நிற வேறுபாடுகள் இயற்கையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. உண்மையான இருட்டு எப்படி இருக்கும்ன்றத இந்த இடத்துக்குள்ள வந்தா உணரக்கூடியதா இருக்கும். இது ராவணன் வரலாற்றோட சம்பந்தப்பட்டதா நிறைய கதைகள் கூறப்பட்டாலும் அதெல்லாம் ஆதாரபூர்வமான கதைகளா என்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்குது. இந்த பிரதேசத்துக்கு எல்லாரும் வாரத்துக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய நீர் தடாகம். நெல்திய பொக்குண, அதாவது நீல நீர் தடாகம் என்று கூறப்படுகின்ற இடம் குறிப்பிட்ட சில காலப்பகுதியில் மிக அழகாகவும் தெளிவாகவும் நீல நிற நீரை கொண்டதாகவும் இருக்கும். நாங்க இங்க வந்த நேரம் மழை நீர் காரணமாக இது பாதியளவு நிறைஞ்சு போயிருக்குது. இந்த மாதிரி நேரத்துல இந்த பகுதிக்குள்ள வாரது கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்சதா இருக்கும். இந்த தடாகத்தை பொறுத்தவரையில இதுக்கு எங்க இருந்து நீர் வருதுன்றது மர்மமா இருக்கிறதா சொல்றாங்க. சரியான நேரத்துல இங்க வந்தா இதோட நீர்மட்டம் முழங்கால் அளவுக்கும் குறைவா தான் இருக்கும். ராவண குகையிலிருந்து இங்க வாரதா கூறப்படக்கூடிய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பகுதியில் சரியான வழிகாட்டிகளோட சரியான முறையில் தேடணும். அது மட்டும் இல்லாமல் ராவணன் தொடர்பான கதைகளையும் ஆராயப்பட வேணும். இப்போ ஃப்ரண்ட் ஆஃப்ல இருந்து 30 நிமிஷத்துக்கு மேல நடந்து வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தால நடக்கணும்.
நாங்கள் புசல்லாவிலிருந்து ஃப்ரட்டாஃப்டை நோக்கி 20 கிலோமீட்டர் தூரம் வந்தோம். அதுக்கு கிட்டத்தட்ட 3 மணித்தேரத்துக்கு மேலே எடுத்துச்சுது. இப்போ மெத்தாப்பு என்ற பிரதேசத்தை நோக்கி நடந்துட்டுருக்கோம். இந்த மெத்தாப் என்ற பிரதேசத்தில் ராவணனுடைய புஷ்பக விமானம் தரையிறங்கினதாக சொல்லப்படுறதை தாண்டி இங்கே இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. ராவணன் சீதா தேவியை கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருந்த போது சீதா அழுத கண்ணீர் தங்கிய இடம்தான் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சீதா தேவி வைக்கப்பட்டிருந்த இடங்களாக சொல்லப்படுற இன்னொரு முக்கியமான இடம் நுவர்லியாவில் இருக்கிற சீதா எலிய சீதையம்மன் கோவில். ராவண குகையிலிருந்து எல்ல பிரதேசத்தில் இருக்கிற பல பகுதிகளுக்கு குகை பாதை செல்றத போல ராவண குகையிலிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சீதாலியாவுக்கும் நிலக்கீழ் சுரங்கப்பாதை போய் சேர்றதா சொல்றாங்க. இந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று மிக்க கோயில். சீதையம்மன் ஆலயம், ராவணன் சீதையை இந்தியாவிலிருந்து கடத்தி கொண்டு வந்து வைத்த இடம் என்று சரித்திரம் மூலம் கூறப்படுகின்றது. இதிகாச புராண இராமாயண வரலாற்றில் அதி முக்கியமான தலமாக இந்த சீதையம்மன் தலம் அமையப்பெற்றுள்ளது. கோவில் நிர்வாகம் வந்து நுவரலியா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கீழும் இந்த கோவிலும் அதே நிர்வாகத்தின் கீழ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. முழு வனாந்தரமே சீதா பிராட்டியாரை ராவணேஸ்வரன் சிறை வைத்திருந்ததாகவும் அம்பாள் 11 மாதங்கள் இங்கே வாசம் செய்ததாகவும் தான் இந்த சீதா எலியா என்ற இந்த வனாந்தரத்துக்கும் இந்த ஊருக்கும் உள்ள விசேஷம். இந்த கோவிலில் ராமன், சீதை, லட்சுமணன், ஹனுமன், கருடன் ஆகிய விக்கிரகங்கள் இருக்கின்றன. சீதாலியாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கக்கூடிய அனுமரின் கால் தடம் என்று நம்பப்படக்கூடிய ஒரு பகுதி. சீதா எலியா என்பதன் பொருள் சீதையின் ஒளி தெரிந்த இடமாக. ஆஞ்சநேய பெருமான் தேடி வந்தது பொழுது சீதையின் ஒளியைக் கண்டு இங்கே அவர் அந்த மலையிலிருந்து தாவி அம்பாளை தரிசித்த பொழுதும் அந்த கணத்திலே ஏற்பட்ட அந்த அடித்தர பாதம் பட்ட இடமாக, ஆஞ்சநேயர் பாதம் பட்ட இடமாக அங்கே பூஜிக்கப்படும் ஒரு இடமாகவும், அம்பாளை ஆஞ்சநேய பெருமான் கண்டு ஸ்ரீ ராமசீதா பிராட்டியாரின் கணையாளியனும் மோதிரத்தை கொடுத்து ஆசை பெற்ற இடமும் இவ்விடமாக கருதப்படுகிறது.
இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு அனுமன் கால் பதித்த ஒரு இடம் இருக்கின்றது அது இந்த ஆற்றின் ஓரத்தில் இருக்கின்றது இடம் ஆஞ்சநேய பெருமான் கால் பதித்த இந்த இடமாக எமது முன்னோர் என்னோட தாத்தா தந்தையர் போன்ற வழிபட்டு வந்த அதன் அடிப்படையிலேயே நாங்களும் இன்று இந்த சமுதாயமும் வழிபட்டு வருகின்றோம் ராவண குகையிலிருந்து சீதாலிய பகுதிக்கு ஒரு குகை பாதை போறதா சொன்னாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படியான எந்த விஷயமும் இங்க காணல ஆனா இங்க இருக்கிறவங்க சொல்ற ஒரு விஷயம் இன்னும் ஆச்சரியமா இருக்குது சீதா எலியவுக்கு முன்னுள்ள மலை அனுமனுடைய முகத்தின் தோற்றத்தை உடையதா சொல்றாங்க அந்த மலையில தான் ராவண குகையிலிருந்து வர பாதை வந்து சேர்றதாவும் சொல்றாங்க மேலே காணும் ஒரு மலையில இருந்து ஒரு குகை ஒன்று ராவண நீர்வீழ்ச்சி ராவணன் நீராடி இடமாகிய நீர்வீழ்ச்சி வழியாக செல்வதாக ஒரு அபிப்பிராயம் முன்னோர் காலத்திலிருந்தே உண்டு அங்கே ஒரு நீராடக்கூடிய குளம் போன்ற அமைப்பும் சதுரமான கற்பாறைகளும் இருப்பதாக ஒரு குகை இருப்பதாக முன்னோர்களின் அபிப்பிராயமாகவே இருந்து வருகிறது இந்த கோவிலிலிருந்து ஒரு குகை இருக்கின்றது என்பது சிறுவயதில் நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த இடத்துக்கும் சென்றிருக்கின்றோம் ஒன்று அது இங்கிருந்து ராவண எல்லை வரை குகை செல்லுகின்றது என்பார்கள் அதில் நாங்கள் சிறிது தூரம் செய்து சென்று விட்டு திரும்பி வந்திருக்கிறோம் இன்னொரு குகை இருக்கின்றது அதே குகையில் சென்றால் கந்தப்பளையில் இருக்கும் இரும்புப்பாலம் என்ற இடத்துக்கு அந்த குகை செல்வதாக சொல்வார்கள் அந்த இரும்புப்பாலம் குகையிலும் சிறிது தூரம் நாங்கள் சிறுவயதில் சென்றிருக்கின்றோம் தற்போது அந்த குகைகளெல்லாம் மரங்களினால் மூடி கிடக்கின்றது நாங்கள் இப்ப இருக்கிற இந்த பிரதேசம் மெத்தாப்பு இந்த பகுதிதான் ராவணனுடைய புஷ்பக விமானம் தரையிறங்கிய இடமா கூறப்படுது குறிப்பா இங்க இருக்கிற தாவரங்கள் அதிக உயரம் இல்லாததாகவும் அதுக்கு நடுவில் ஒரு மைதானம் போல அல்லது ஒரு இறங்கு தளம் போல பகுதி காணப்படுது இதனுடைய புவியியல் அமைப்பு காரணமா தான் இந்த இடத்தை ராவணனுடைய புஷ்பக விமானம் தரையிறங்கின பிரதேசமா சொல்றாங்க இந்த இடத்துல சதுர வடிவா சிறு நீர்த்தேக்கம் போல ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியை தான் சீதாதேவியின் கண்ணீர் தங்கிய இடம் என்று சொல்றாங்க இந்த தேக்கம் எந்த சூழ்நிலையிலையும் ஒரே அளவு நீர்மட்டத்தை கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க எவ்வளவு மழை பெய்தாலும் அல்லது எவ்வளவு வறட்சி ஏற்பட்டாலும் நீர்மட்டம் மாறாது இருக்கும் என்று இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த பிரதேசம் ஒரு சமவெளியா இருக்கிறதாலையும் நீரோட்டத்தை மண்ணுக்கு கீழே கொண்டிருக்கிறதாலையும் இது இப்படியான ஒரு அமைப்பை கொண்டிருக்கலாம் என்று சொல்றாங்க இலங்கை நிறைய அதிசயங்களையும் அழகான விஷயங்களையும் கொண்ட ஒரு நாடா இருக்குது ஒவ்வொரு இடமும் வித்தியாசமான பல அனுபவங்கள் எங்களுக்கு தருகிறது